ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ஹனுமா சீதையை காப்பாத்துறதுக்காக பெரிய உருவம் எடுத்து மகேந்திர மலை மேல ஏறி பறக்க ஆரம்பிச்சார். அவர் பறக்கிறத பார்த்து சமுத்திர தேவருக்கு அவருக்கு உதவி செய்யணும்னு ஆசை. ஏன்னா இக்ஷ்வாக்கு வம்சத்தோட சகர மகாராஜர் சமுத்திரத்தை பெருசு பண்ணினார். சோ அதே இக்ஷ்வாக்கு வம்சத்தோட ராமரை ஹெல்ப் பண்ற ஹனுமாருக்கு உதவி செய்யணுங்கிறதுனால மைனாகமலையை அமைச்சர். மைனாகமலை ஹனுமான்ட சொல்லிட்டு இந்திரதேவர் எல்லா மலைகளோட ரெக்கைய கட் பண்ணும் போது வாயு பகவான் என்ன காப்பாத்தினார். சோ அண்ட் சமுத்திர தேவருக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. சோ நீ என் மேல ரெஸ்ட் பண்ணிக்கோ. ஹனுமார் சொன்னார், தேங்க்யூ, ஆனா நான் என்னோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணும், நான் பறந்துக்கிறேன், நான் டயர்டா இல்லைன்னு சொல்லி கண்டினியூ பண்ணார். தேவர்கள் ஹனுமானோட டிட்டர்மினேஷனை டெஸ்ட் பண்ணறதுக்காக சுரசாவை அமைச்சா. சுரசாக்கு ஒரு வரம் இருந்தது, யார் முன்னாடி அவ வந்தாலும் அவளோட வாய்க்குள்ள போனாதான் அவளால அவளை கிராஸ் பண்ணிட்டு போக முடியும். ஹனுமான் ஒரு பெரிய உருவம் எடுத்துட்டே பெருசாயிட்டே போனார். சுரசாவும் அதுக்கு தகுந்த மாதிரி வாய் பெருசு பண்ணிட்டே போகும்போது ஹனுமான் டக்குன்னு ஒரு சின்ன உருவம் எடுத்து வாய்க்குள்ள போய் வந்துட்டார். சுரசாக்கும் அது தெரியல, ஆனா அவர் உள்ள போனதுனால பூனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். சுரசா வந்து ஹனுமாரை வந்து பிளஸ் பண்ணி அமுச்சு விட்டா. ஹனுமார் பறக்கும் போது சிம்ஹிகாங்கிற ராட்சசி ஹனுமாரோட ஷடோவை பிடிச்சு அவரை நிறுத்தி நான் உன்னை சாப்பிட போறேன்னு வாய பெருசா திறந்தா. ஹனுமாரும் அவர் சைஸ பெருசு பண்ணி அவளோட வாய்க்குள்ள போய் அவளை கிழிச்சுண்டு வெளில வந்துட்டார். அப்படியே சிம்ஹிகாங்கிற ராட்சசியும் வதம் செஞ்சு அவர் கண்டினியூ பண்ணி லங்கைக்கு வந்து சேர்ந்துட்டார். மகா பலசாலியும் புத்திசாலியுமான ஹனுமான் யாராலையும் தாண்ட முடியாத 100 யோஜனை தூர கடலை தாண்டி கொஞ்சம் கூட சோர்வடையில திரிகோணமலையோட சிகரத்துல அமைந்திருக்கிற லங்காபுரியை வந்து உற்று பார்த்து நன்றாக ஆலோசிச்சு தன்னோட உருவத்தை பூமியோட உருவ சைஸுக்கு சுருக்கி கொண்டு இரவு நேரத்துல லங்காபுரிக்குள்ள வடக்கு வாசல் வழியா போறார். அப்போ வந்து அந்த நகரத்தை காக்கும் தேவதையான லங்கினி என்ற பெயர் கொண்ட பெண் விகாரமான ரூபத்தோட ஆஞ்சநேயர் முன்னாடி வந்து நிக்கிறா. அவ வந்து, ஏய் காட்டில் வசிக்கும் குரங்கே, நீ யார், எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு அவரை அதட்டுறா. நீ யார், என்னை அதட்டுகிறாய் என்று எதிர்கேள்வி கேட்ட நமது ஹீரோவான ஆஞ்சநேயரை பார்த்து கோபம் கொண்டு லங்கினி, கேளடா குரங்கே, ராட்சச ராஜனான ராவணனோட ஆணையின்படி இந்த லங்காபுரியை நான் 4 திக்குகளிலும் காவல் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்றா. ஆஞ்சநேயர் இங்குள்ள வீடுகளையும் அரண்மனைகளையும் சோலைகளையும் சுற்றி பார்த்து விட்டு வந்த வழியே திரும்பி போறேன்னு சொல்றார். அதற்கு மிகுந்த கோபம் கொண்டு லங்கினி, அதற்கு நீ என்னை ஜெயிச்சாதானே போக முடியும் அப்படின்னு கோபம் கொண்டு அவரை அறையற. இதனால கோபம் கொண்ட ஹனுமான் தன்னோடு இடது கையால ஓங்கி அவர் தலையில ஒரு கூட்டு விடுறாள். அதுல அந்த லங்கினி கீழே விழுந்த உடனேயும் ஆஞ்சநேயரை பார்த்து மிக்க வினயத்தோட பிரம்மதேவர் முன்பு காலத்துல அவளுக்கு கொடுத்த வரத்தை பத்தி நினைவுபடுத்துறான். எப்போது ஒரு வானர வீரன் தன்னோட பராக்கிரமத்தால உன்னை ஜெயிக்கிறானோ அப்போது ராட்சச குலத்திற்கே பயம் நேரும் என்பதை கூறறா. இதுல அந்த காலம் இப்ப வந்துட்டுதோ அப்படின்னு இவர் நினைவுபடுத்துறா. அதற்கப்புறம் எதிரிகளோட அபஜயத்தை மனதில் கொண்டு ஆஞ்சநேயர் தன்னோட இடது காலை வைத்து லங்காபுரிக்குள்ள நுழையிறார். அனுமன் அசோகவனத்தை தேடி சென்று சீதாதேவிய பார்த்துட்டார். ராமனை நினைச்சு ஏங்கி உடம்பால மெலிஞ்சு போய் எந்தவித சரியான உணவு உண்ணாமல் மெலிந்து ரொம்ப துக்கத்தோட காணப்பட்டார் சீதாதேவி. அது காட்டு பகுதிங்கிறதுனால ரொம்ப மண்ணு தூசியோடனும் நாலா பக்கம் பேய்களோட சூழ்ந்து இருந்த அந்த பரிதாபமான நிலைமைய சீதாதேவி கண்கள்ல அதுலயும் கண்கள்ல கருணை நிரம்பி வழிஞ்ச போதும், பாக்குறதுக்கு பரிதாபமாக இருந்தாலும் ஹனுமாருக்கு இவ்வளோ பிரயத்னப்பட்டு கடைசியில சீதாதேவியை பார்த்துட்டோமே அப்படிங்கிற சந்தோஷம் ரொம்ப மேலோங்கி இருந்தது. இப்படி இருக்கிறச்ச காலங்கார்த்தால ராவணன் அவனோட மனைவி மார்களோட
சீதா தேவி இருக்கிற அசோகவன பகுதிக்கு வர்றத பார்த்த ஹனுமான். ராவணனும் நிறைய நகைகள் செல்வம் இதெல்லாம் எடுத்துட்டு சீதா தேவிய சொல்லி மயக்கிடலாம், சம்மதிக்க வச்சுடலாம், தன் இஷ்டத்துக்கு மாத்திடலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணார். சுற்றி இருந்த அரக்கர்கள் அரக்கிகள் கிட்டலாம் கட்டளையிட்டார், என்னவா பண்ணி சீதா தேவிய என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைங்கோ அப்படின்னு எடு கொடுத்தார். சீதா தேவி ராவணனிடம் இன்னொரு பக்கம் தந்தைய கையில பிடிச்சிட்டு, ராமரோட நண்பராகி என்னை திருப்பி கொடுத்துருங்கோ, இல்லைனா அனாவசியமா லங்காவே கொல்லப்பட்டு நாஸ்தி ஆகும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்க. ராவணனிடம் கட்டளைகள் பெற்ற அரக்கன்மார்கள் அரக்கிகள் சீதா தேவிய பயமுறுத்த தொடங்கினான், ரொம்ப கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சான். வால்மீகி இந்த இடத்துல அசோகவனத்துல சீதா தேவி இவ்வளவு பரிதாபமான நிலைமையில காணப்பட்டாலும் எவ்வளவோ அரிய மரங்கள் கிம்சுகா அசோகா சாரந்திரா அப்படிங்கிற அந்த மரங்கள் சீதா தேவியோட அழக மேம்படுத்தி சொல்றது அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். சீதையோட அழகை பார்த்து வியந்து போன ராவணன் என்னை பார்த்து ஏன் பயப்படுற அப்படின்னு கேக்குறான். பல ராஜ்யங்கள் அரக்கர்கள் தேவர்களை வெற்றி பெற்ற ராவணன் தான் சீதைக்கு மிகவும் பொருத்தமானவன் அப்படின்னு சொல்றான். ராவணன் துளி கூட பொருத்தமானவன் இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் சீதையை ராவண கல்யாணம் பண்ண சம்பந்தித்த அவன் என்ன கொடுத்தது என்ன சொல்றான் தெரியுமா? அவன் இது வரைக்கும் அவன் வந்து வெற்றி பெற்ற ராஜ்யங்கள் செல்வங்கள் அனைத்துமே சீதைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். பிரம்மாவான கூட இப்படி அழகே படைக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நீ இப்படி அழுக்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். ராவணோட பேச்ச கேட்ட சீதையை ரொம்ப வருத்தப்படுறான். தனக்கும் ராவணனுக்கும் நடுவுல ஒரு புல்லு போட்ட சீதை என்ன சொல்ற தெரியுமா? ராவணா, உன் கவனத்தை உன் மனைவிபார் பக்கம் திருப்பு. ஒரு உத்தம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு உத்தமமான குடும்பத்துல பிறந்தவள்னா என்ன பார்த்து நீ இப்படி பேசலாமா அப்படின்னு கேக்குறா. ஒரு ராஜ்யத்துக்கு அரசனா இருக்கிற நீ இப்படி நடந்தேன்னா அது ராஜ்யத்துக்கு பேரழிவாகும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்றா. அடுத்தவா மனைவிய வந்து கண்ணியமா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ராமர் வெல்ல யாராலும் முடியாது, ராமர் நிச்சயம் உயிரோடதான் இருக்கார். அவர் வந்து கண்டிப்பா உன்னை வெற்றி பெற்று என்ன மீட்பர் அப்படின்னு உறுதியா சொல்றார். சூரியன் கிரணங்களும் எப்படி எப்பவும் ஒன்னா இருக்கோ அதே மாதிரிதான் ராமரோட ஒன்னா இருக்கதான் எப்பவுமே விரும்புவேன் அப்படின்னு சொல்றார். உனக்கு உயிர் வாழ ஆசை இருந்ததுன்னா நீ ராமன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்ன ஒப்படைச்சிடு, அவர்கிட்ட சர்வகதி அடைகிறது தான் உனக்கு சிறந்த வழி அப்படின்னு சொல்ற. ராமர்க்காக எங்கிருந்த சீதை கிட்ட அசோகவனத்துக்கு வந்த ராவணன் 2 மாசத்துல நீ எனக்கு ஒப்புதல் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கக்கூடிய அரக்கிகள் சீதா நாங்க உன்னைய சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா. சீதாவுக்கு ஒரே கவலை, ராமர் ஏன் இன்னும் வரல? ஜடாயு சொல்லியிருப்பாரு ராமர் கிட்ட என்ன பத்தி. ராமருடைய பாணம் ஒண்ணு போருமே இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு. ஒருவேளை இந்த அசுரன் ராமரையும் லக்ஷ்மணரையும் கொண்டு போட்டிருப்பானோ அப்படிங்கிற கவலையில என்னுடைய உயிரவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சீதா யோசிக்கிறா. உடனே 3 ஜடைகள் தரிச்ச த்ரிஜடா வந்து சொல்றா, சீதா எனக்கு ஒரு நல்ல கனவு வந்தது, அதுல ராமர் வெள்ளை ஆடைகள் தரிச்சிருந்தார், லக்ஷ்மணரும் நீயும் பக்கத்துல இருந்தீங்க, 1000 அன்ன பட்சிகள் இருந்தது, யானையுடைய தந்தத்தினால பண்ணப்பட்ட ஒரு பல்லக்கு, 4 தந்தங்கள் கூடிய ஒரு யானை, 8 வெள்ளை காலமாடுகள் அந்த பல்லக்குல பூட்டப்பட்டிருந்தது. நீங்க 3 பேருமே அந்த பல்லக்குல வடக்கு பக்கத்தை நோக்கி போயிட்டு இருந்தீங்க. மறுபக்கத்துல என்னுடைய மாமா ராவணன் சிகப்பு உடைகளை தரிச்சுண்டு முண்டனம் பண்ணிண்டு உடம்பு முழுக்க எண்ணெய் பூசிண்டு பித்து பிடிச்சவ மாதிரி அங்கங்க நடந்துட்டு இருக்க. ஒரு தேவி அவரை தெற்கு பக்கமா நோக்கி இழுத்துண்டு போயிட்டு இருக்கா. ராமருடைய தூதன் ஒரு வானரன் லங்கை பாதியவே தீயால அழிச்சிடுறான். ராட்சச கூட்டம் பாதி அழிஞ்சு போயிடுறது. இதெல்லாம் நல்ல சகுனமா இருக்கு சீதா, நீ எப்படியாவது உன்னுடைய கணவரோட சேர்ந்துருவ அப்படின்னு த்ரிஜடா சீதைக்கு தைரியம் சொல்றா.
சீதைக்கு அநேக சுபசகனங்கள் உண்டாயின. அவங்களோட மீன் போன்ற இடது கண் துடித்தது, இடது புஜம் துடித்தது, இடது தொடை துடித்தது. அவங்க உடுத்திருந்த வந்து தங்கமயமான அந்த வஸ்திரம் வந்து கொஞ்சம் புழுதி பொழிஞ்சது, சற்றே நழுவி விழுந்தது. இதெல்லாம் சுபசகனமா. இந்த சுபசகனங்கள்லாம் இருந்துமே சீதை வந்து உயிரை விட தீர்மானிச்சுட்டாங்க. அப்ப ஆஞ்சநேயர் மரத்திருந்த சிவசுபா மரத்துக்கு அடியில இவங்க இவங்களுடைய நீளமான கூந்தலை வச்சு உயிரை விடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்ப மேல மறந்திருந்த ஆஞ்சநேயருக்கு இப்ப ஒரே நோக்கம்தான், ராமன் கிட்ட போய் நான் சீதையை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி சீதை உயிரோட இருக்கணும் இல்லையா, அப்ப சீதையை தேற்றுறதுதான் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு அவர் வந்து யோசிக்கிறார் எப்படி இவங்களை தேற்றுறதுன்னு. அதனால கோசை நாட்டு மக்கள் பேசும் மொழியில ராமனுடைய கதையை மதுரமான மொழியில சொல்லலாம், தான் மறைஞ்சிருந்தே சொல்லலாம். ஏன்னா தன் நேர்ல பார்த்தா சீதை பயப்படக்கூடும் நினைச்சு அவர் மறைஞ்சிருந்து மதுரமான மொழியில ராமனுடைய கதையை சொல்றாரு. எப்படி சொல்றாரு, தசரதன் இருந்து ஆரம்பிச்சு அயோத்தியாவை பத்தி சொல்லி ராமன் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அப்ப நடந்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து எல்லா தகவலையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, ராமன் சொன்ன மாதிரியே காந்தியிலும் வர்ணத்திலும் ரூபத்திலும் சரீரத்திலும் அவர் சொன்னது மாதிரியே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதை முடிச்சோன்னு இந்த குரல் கேட்டு ரொம்ப ராமனுடைய கதையை கேட்ட சந்தோஷப்பட்ட சீதை எல்லா இடமும் தேடி பார்த்து மரக்கிளைகளில் ஒரு தேஜஸான ரூபத்தை பார்க்குறாங்க. பார்த்தோன்ன அவங்க வந்து அவங்க நினைக்கிறாங்க, இப்படி நல்ல குரல், நல்லது சொன்னது, மிருதுவாக பேசுனது, ஒரு தீர்க்கமாக பேசுனது, இது யாரா இருக்க முடியும், அப்ப ராமன் கிட்ட இருந்து வந்தவங்க யாராவது தான் இருக்கணும், வாயு புத்திரனா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அசோகவனத்தில் சீதை ரொம்ப கவலையாக இருந்தாங்க. இதை பார்த்த ஹனுமான், மிதிலை மன்னனின் மகளே, ராமபிரானின் உத்தரவின்படி நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொன்னார். எல்லா வேதங்களும் தெரிஞ்சவர், சிறந்த குணவான், தசரதனின் மகன் ராமன் தங்கள் நலம் விசாரித்தார். மற்றும் அவர் தம்பி லக்ஷ்மணரோ தன் பணிவான வணக்கத்தை தெரிவித்தார் என்று ஹனுமான் சொல்ல, இதை கேட்டதும் சீதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் வந்திருக்கும் ஹனுமான் மாறுவேடத்தில் ராவணனாக இருக்குமோ என்று ஒரு பயம் சீதைக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் ரொம்ப பவ்யமாக, தாயே, மிக விரைவில் மகாபலசாலியான ஸ்ரீராமர், தன் தம்பி லக்ஷ்மணர் மற்றும் அவர் நண்பர் வானரகுல அரசன் சுக்ரீவனுடன் வந்து தங்களை மீட்பர் என்று ஹனுமான் சொன்னார். சூரியனின் தேஜஸும் நிலவின் இனிமையும் வீரமும் நிறைந்த ஸ்ரீராமபிரானின் தூதுவன் நான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ராவணன் இல்லை, என்னை நம்புங்கள் என்று ஹனுமான் சீதையிடம் சொன்னார். ஹனுமான் எவ்வளவோ சொல்லியோ சீதா அவரை நம்பவே இல்லை. அப்போ ராமர் கொடுத்த கனையாழிய, அதாவது மோதிரத்தை சீதாட்ட கொடுக்கற. சீதா அதை பார்த்து சந்தோஷமா வரா. தனக்காக கடல் கடந்து வந்த ஹனுமான புகழறா. ராமர் வருவர், வானரப்படையோட வருவர், சுக்ரீவனும் வருவர், ராமர் போல ராவணனை ஜெயிச்சு சீதைய மீட்பர் இப்படின்னு ஹனுமான் சொல்லுவர். ஹனுமான் சீதையோட கஷ்டத்தை பார்த்து சீதையிட்ட சொல்லற, என்னோட தோல் மேல வந்து உட்கார்ந்துக்கோங்க, நான் வந்து உங்களை ராமர்கிட்ட சுமந்துட்டு போறேன். இல்ல இல்ல, ராமர் தான் என்னை வந்து மீட்கணும் அப்படின்னு சீதை சொல்றா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹனுமான் சொல்லுற. ஆனா கிளம்பச்சு ஒரு யோசனை வருது. சீதையிட்ட சொல்றா, ராமருக்கு வந்து எப்படி உங்களை தான் பார்த்தேன்னு தெரியும். அப்போ சீதை வந்து தன்னோட சூடாமணிய ஹனுமான்ட்டு கொடுக்கறா. ஹனுமான் சீதையோட ஆசீர்வாதத்தோட கிளம்புறார். திரும்பியும் கிளம்பறச்சு இன்னொரு யோசனை வருது. என்ன யோசனை, என்ன பண்ணினார்? சீதை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹனுமான் அங்கிருந்து புறப்பட்டாரு. புறப்படும் போதுதான் அவருக்கு தோணுச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ராவணனோட பலம் பலவீனம் எதுவுமே தெரியாம போறோமே அப்படின்ட்டு. சரி, ராவணனோட பலம் பலவீனம் தெரியணும்னா அவரோட யுத்தம் புரியணும், அவரோட யுத்தம் புரியணும்னா ராவணனுக்கு கோபம் வரணும், ராவணனுக்கு கோபம் வரணும்னா ராவணனுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அரமாருக்கு ராவணனை பற்றி தெரியும்.
அதனால ராவணனுக்கு இன்னும் பிடிக்காதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சார். ராவணனோட அழகான அமைப்பான லங்கையில அசோகவனம்னு ஒரு அழகான வனம் இருந்துச்சு. அசோகவனத்தை அடியோட அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹனுமார் முடிவெடுத்தார். அங்க இருக்க செடி கொடி எல்லாத்தையும் வேரோட எடுத்து ஒரு ஒரு பக்கம் வீசினாரு. இது கரகோஷமா இருந்துச்சு. அதை கேட்ட அரக்கிகள், சீதையை காட்ஸ் பண்ற அரக்கிகள் எல்லாம் வந்து சீதை கிட்ட க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் அந்த குரங்கு? அவன் கூட பேசிட்டு தானே இருந்தான். அவன் ஏன் இப்படி அசோகவனத்தை அழிக்கிறான்? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சீதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மௌனமா இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அரக்கிகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடுனாங்க ராவணன் கிட்ட, ராவணன் கிட்ட போய் புலம்புனாங்க. இந்த மாதிரி அழகான அசோகவனம் அழியுதே அப்படின்ட்டு. ராவணனுக்கு இதை கேட்டு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஹனுமானுக்கு பிளஸ் பாயிண்ட் தானே. அதனால ராவணன் என்ன பண்ணாரு, 8000 கிங்கர்ஸ அனுப்பிச்சாரு. எதுக்காக? ஹனுமாரை சிறைப்படுகிறதுக்காக. 8000 கிங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஒரு ராவணனோட பலத்துக்கு சமம். 8000 கிங்கர்ஸ் அனுப்பிச்சு ஹனுமாரை சிறைப்பிடிச்சு கொண்டு வர சொன்னா ஹனுமார் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு அயன் ராட வச்சு 8000 கிங்கர்ஸ் சில நிமிஷத்துலயே துவம்சம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு வேணும்னே இன்னும் ராவணனுக்கு பிடிச்ச பேலஸஸ் எல்லாத்தையும் அவரோட மலை போல இருந்த பெரிய உடம்ப வச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹனுமான் அந்த கிங்கர்கள் எல்லாரையும் அடிச்சு அடிச்சதுக்கு அப்புறமா இந்த அக்ஷகுமாரங்க தான் மற்ற சேனாநாயகர்கள் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி கொன்னுடுறாரு. கடைசியில ராவணன் என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்திரஜித் தான் அனுப்பலாம். இந்திரஜித்துக்கும் ஹனுமானுக்கும் பயங்கர சண்டை. சண்டையில வந்து இந்திரஜித் என்ன பண்றான், அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ஹனுமான் மேல போட்டுடுறான். அந்த பிரம்மாஸ்திரம் வந்து ஹனுமான கட்டிடுறது. அப்போ ஹனுமான் யோசிக்கிறார், ஓ நமக்கு பிரம்மா வந்து நமக்கு அந்த வரம் கொடுத்தாரு, இந்த பிரம்மாஸ்திரம் ஒண்ணு வேற ஒன்றும் பண்ணாது, கட்டிதான் போடணும், அதனால்தான் இப்படி ஆயிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுறாரு. இந்த ஹனுமான் வந்து கட்டி போட்டதை பார்த்த உடனே, அந்த விருந்ததை பார்த்த உடனே அந்த ராட்சசாக்கெல்லாம் ஒரே குஷியாகி போட்டு வேற சணல் கயிறு அதெல்லாம் எடுத்து வந்து கட்டி அப்படியே இழுத்துன்னு வந்து ராவணன் முன்னாடி நிக்க வைக்கிறார். ராவணன் வந்து யார் இது அப்படின்னு பார்த்த உடனே ஹனுமான் வந்து திருப்பி ராவணனை பார்த்து, நான் வந்து ராமரோட தூதன், சுக்ரீவனோட அமாத்தியனா இருக்கேன், மந்திரி. இந்த மாதிரி நான் சீதையை தேடி வந்து கதையை சொல்ற. ஏ ராவணா, நீ வந்து உன் முசுதுக்கு பயம் இருக்குன்னா பேசாம சீதையை ராமர் கிட்ட அனுப்பிடும். நீ அப்படி பண்ணலன்னா ராமன் நிச்சயமா வந்து உன்னை துவம்சம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்ற. ஹனுமான் சொல்றதை கேட்ட உடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து, கொல்லு அவனை அப்படின்னு சொல்றான். பக்கத்துல அந்த விபீஷணன் கேட்ட உடனே, ராவணா தூதனை கொல்லறது சரி கிடையாது, ஊரே தப்பா பேசும், நீ உனக்கு எல்லாம் எது சரி எது தப்புன்னு அத்தனையும் தெரிஞ்ச நீ இந்த மாதிரி சொல்லலாமா? உனக்கே இப்படி கோபம் வந்தா அப்ப வேதசாஸ்திரங்கள்லாம் படிச்சதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு விபீஷணன் கேட்கிறான். உடனே ராவணன் சொல்றான், விபீஷணா ஹனுமான் ஒரு பாவி, அவனை கொல்லத்துனால ஒரு பாவமும் வராது, கொல்லு அவனை அப்படின்னு உடனே விபீஷணன் சொன்னான், ஏ ராட்சச ராஜாவே சிரேஷ்டமான நீ இப்படி சொல்லலாமா? தூதவத்தியம் எங்கேயுமே சொல்லல, தூதனுக்கு வந்து மொட்டை அடிக்கலாம், பச்சை குத்தலாம், கை காலெல்லாம் உடைக்கலாம், அதெல்லாம் மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாமே தவிர கொல்லக்கூடாது. ரெண்டாவது, இவன் என்னத்துக்கு நம்ம கொல்லணும்? இவனை அனுப்பி இவனை வந்து துவம்சம் பண்ணலாம். இந்திராதி தேவர்கள் எல்லாம் நீ வந்து ஜெயிச்சிருக்க, உன்கிட்ட இருக்கிற அந்த கோடி வீரர்ல கொஞ்சம் பேரை கூட்டின்னு போய் இந்த ராமலட்சுமணர் அப்படியே ஜெயிச்சு உன் வீரத்தை நிலநாட்டு அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் ஒரு செகண்ட் இப்படி யோசிக்கிறான். என்னோட கோபத்தை கொஞ்சம் குறைச்சுண்டு யோசிக்கிறான். ராவணன் வந்து வானரங்களுக்குலாம் வாழ்தானே கௌரவம், அதை கொளுத்திடு அப்படின்னு ஆக்கிய பிறப்பிக்கிறான். உடனே அங்க இருக்கிற ராட்சசாலாம் சேர்ந்து ஹனுமானோட வாலில துணியெல்லாம் சுத்தி எண்ணெயெல்லாம் விட்டு கொளுத்தி விட்டுடுறார். அந்த ஹனுமானை பிடிச்சு கட்டி இழுத்து லங்கையோட திருத்துருவா அழுத்துண்டு போறா, நான் ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே இந்த ராட்சசிகள்லாம் ஓடி போய் சீதைட்ட சொல்றா, உன்னோட பேசினது அந்த குரங்கு என்னாச்சு தெரியுமா, இதோட வால்ல வந்து தீய வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு உடனே சீதை ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு அக்னி தேவனை தியானம் பண்றா. அக்னி தேவனே, எனக்காக இந்த ஹனுமானுக்கு வந்து சுடாம இரு, குளிர்ந்து இரு அப்படின்னு வந்து வேண்டிட்டு விடுறான். அதே சமயத்துல ஹனுமான் யோசிப்பார்,
நமக்கு சுடவே இல்லையே அப்படின்னு ஒண்ணு சாகர ராஜாலேந்து மலையிலேந்து எல்லாம் வாம காரியத்துக்கு உதவி புரிஞ்ச மாதிரி அக்னி தேவனும் நமக்கு உதவதா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம இது என்ன பண்ணலாம், லங்கா ஃபுல்லா தீய வச்சுடலாம் அப்படின்னு யோசிச்சு பெருசா பிரம்மாண்டமா வளர்ந்துடுற. வளர்ந்த உடனே மேல கட்டியிருந்த கயிறெல்லாம் தெரிச்சு விழுந்துடுறது. அப்படியே குதிச்சு எழுந்து அந்த மாளிகை மேல ஏறி தன்னோட வாழ்ல இருக்கிற தீய அங்க இருக்கிற லங்கையில இருக்கிற ஓதோது மாளிகை மேலையும் வைக்கிற. போய் ஓதோது மாளிகையா வச்ச உடனே லங்கையே பத்தி எரியுது. பத்தி எரிய எரிய இந்த ராட்சச ராட்சசியெல்லாம் குதூகலமா வேடிக்கை பார்த்துருந்தாலே எல்லாம் இப்போ ஐயோ அப்பா எரியறதேன்னு சொல்லிட்டு போய் தன் குழந்தை குட்டி எல்லாம் கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு பயந்தடிச்சுன்னு வெளியில ஓடிவிடா. லங்கு ஏத்தி பிடிச்சு எரியறது. வாழ்க வச்ச தீர லங்கா முழுசா எரிச்சுட்டாராங்கலே. ஆனவங்களும் பயம் வந்துடுத்து. ஐயோ நம்ம பண்ண காரியத்தினால சீதாதேவிக்கு எதுவும் பிரச்சனை வந்துருக்குமோ, அவருக்கு உடம்புல ஏதாவது ஆபத்து ஏற்படுத்திருக்குமோ அப்படின்னு நினைச்சுண்டு, கடவுளே ராமா நான் மறுபடியும் சீதாதேவியை போயிட்டு அசோகவனத்துல பார்த்துக்கிட்டு உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு நினைச்சுண்டு மறுபடியும் வந்தார். அசோகவனத்துல வந்தா சிம்சுபா மரத்துல சீதாதேவி சேமா அடிக்கிறத பார்த்தோமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. தாயே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் கிளம்புற தாயே அப்படின்னு, சீதாதேவி என்னை காப்பாத்தி கொண்டு போகிறதுக்கு எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு அனுமார், ஆனா கூட ராமரே வந்து என்னை மீட்டு கொண்டு போனாதான் அவரோட பராக்கிரமும் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால இச்சீக்கிரமா அவரை வந்து என்னை கூப்பிட்டு போக சொல்லு அனுமா அப்படின்னு. கண்டிப்பா தாயே கவலைப்படாதீங்கோ, லக்ஷ்மணர் சுக்ரீவர் மற்றும் வானரப்படை எல்லாத்தையும் கூப்பிட்டு ராமர் சீக்கிரம் வந்து உங்களையும் அழிச்சுட்டு அயோத்திக்கு திரும்பி செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். என்ன பண்ணார், உடனே அரிஷ்ட மலை மேல ஏறி ஆகாயத்துக்கு போனார். போகும்போது அப்படியே உடம்ப பெருசாக்கிங்கார் பறந்து போனார். காவிலிருந்து கிஷ்கிந்தாவுக்கு திரும்பிய ஹனுமான் கண்டேன் சீதையை என்ற சந்தோஷமான விஷயத்தை ராமனிடம் சொன்னார். சீதாதேவி கொடுத்த சூடாமணியை ராமனிடம் கொடுத்தார் ஹனுமான். சூடாமணியை பார்த்து ராமர் மிகவும் சந்தோஷமடைந்தார். சீதாதேவி பற்றியும் அவர் என்ன சொன்னார் என்று ஆவலுடன் ஹனுமானிடம் கேட்டார். உங்களை நினைச்சிட்டே இருக்காங்க சீதாதேவி, உங்களை வானர சேனையுடன் லங்காவிற்கு வந்து ராவணனை கொன்று சீதாதேவிய கூட்டிட்டு போக சொல்ல சொன்னாங்க. ஒரு மாசத்துக்குள்ள கூட்டிட்டு போலனா அவங்க அவங்க உயிரே சாகடிச்சுப்பாங்க என்று ஹனுமான் ராமரிடம் சொன்னார். கடல் கடந்து எப்படி நீங்க வானர சேனைகள் லங்காவிற்கு வருவீங்கன்னு சீதாதேவி கேட்டாங்க. எங்கள் தலைவர் சுக்ரீவன் திறமையாலும் மற்றும் எங்கள் மிக பெரிய வானர சேனையின் பலத்தாலும் இது முடியும் என்று சீதாதேவிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். வந்து ஹனுமான் வந்து சீதைய பார்த்ததுக்கு அப்புறம் ராமர் கிட்ட வரு. ராமர் சொல்ற சீதா என்ன சொன்ன, சீதா என்ன சொன்னார் சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்ற என்கிட்ட சீதை வந்து ஒரு கதை சொன்னா, அதுக்கு எனக்கும் ராமருக்கும் மட்டும்தான் தெரியும், அது நீ ராமர் கிட்ட சொன்னா ராமர் நம்புவர், நீ என்ன ஆக்சுவலா பார்த்திருக்க அப்படின்னு சொல்ற. ஒரு நாள் சித்திரக்கூட்டத்துல லக்ஷ்மணன் போனதுக்கு அப்புறம் வந்து இந்திரனோட புள்ள வந்து காக்கா வடிவத்துல வந்து அவன் பேர் ஜெயந்தன், அவன் காக்கா வடிவத்துல வந்து என்ன பண்ற சீதையோட மார்பில் அப்படியே குத்திட்டே இருக்காரு. ராமர் வந்து சீதையோட மடியில அப்படியே பத்துன்னு இருக்காரு. அவர் வந்து ஒரு தர்பத்துல படுத்துட்டு இருந்தார். அந்த பிளட் இப்படி ஒழுக்கி போய் ராமர் தொடுறது ராமர் எழுந்துட்டு அவர் கோவம் வருது, இவ்வளோ பிளட்டா அப்படியே காக்காசுரன் பண்றார் அப்படி ஒண்ணு பார்த்து அவர் ஒரு புல் பிளட்ல படுத்துட்டு இருந்தார். அந்த புல் ஒன்னு எடுத்து பிரம்மாஸ்திரத்தோட மந்திரத்தை போட்டு அவர் அதுல காக்காசுரன் கிட்ட அமுச்சிடுறாரு. காக்காசுரன் வந்து பூலோகம் தாண்டி மூணு சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் பார்த்து அவரோட அப்பா இந்திரனை போய் பாக்குறாரு. இந்திரன் சொல்றாரு நீ போய் ராமர்கிட்ட சரணாகதி வாங்க. ஆனா ராமரோட அம்பு வந்து என்ன ஒண்ணு விட்டா போயிடுமா, டார்கெட் பண்ணிட்டு அது போகும். அந்த டார்கெட் என்ன பண்றது, அவர் வந்து ராமர்கிட்ட சரணாகதி வர்ற. சீதா சொல்ற நான் மறுஞ்சிடுறேன். சீதையோட கருணால ராமரும் சாஃப்டன் ஆயிட்டார்.
அதாவது பண்றது ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துறது அவரோட உயிர் போல வந்து அப்படி சொன்னதுக்கப்புறம் ராமர் ரொம்ப சந்தோஷமாயி நீ ஆக்சுவலா சீதாவை பார்த்திருக்கேன் அப்படின்னு அவரோட மனசுல அப்படியே ஒரு சாந்தம் வருது. சூடாமணிய பார்த்ததும் ராமர் கண்ணுல நீர் நிரம்பிடுது. ஹனுமர்கிட்ட சொல்ற, ரொம்ப கஷ்டமான யாருமே பண்ண முடியாத வேலையை நீங்க முடிச்சிருக்கேன். கருடர் வாயுவை தவிர யாருமே இந்த கடலை கடந்து நான் பார்த்ததில்லை. தேவரும் அசுரரும் கூட போக முடியாத ராவண கோட்டைக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வந்திருக்கேன். உடைக்கிறதுக்கு அதாவது டெமாலிஷ் பண்றதுக்கு கூட ரொம்ப ஆபத்தான சக்தி வாய்ந்த அரக்கர்கள்லாம் பாதுகாக்கிற அந்த கோட்டையை உங்களை தவிர வேற யாரால தகர்த்திருக்க முடியும்? சுக்ரீவரோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பலத்தை காமிச்சிருக்கேன். அவருக்கு ஒரு பெரிய செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செஞ்சிருக்கேன். முதலாளி எவ்வளோ கடினமான வேலையை கொடுத்தாலும் அதை ஆர்வத்தோட செய்கிறவன் தான் பெஸ்ட். ஒருத்தன் எவ்வளவுதான் ரெடியா திறமையா இருந்தாலும் முதலாளி எதிர்பார்த்ததை விட அதிகமா செய்யாதவனும் அவரோட அட்வைஸை கைடன்ஸை உதாசீனப்படுத்துறவனும் சிறியவன் சொல்ற. சீதையை கண்டுபிடிச்சது மூலமா சுக்ரீவர் உங்ககிட்ட கொடுத்த வேலையை எந்த ஒரு குறையும் இல்லாம முடிச்சிருக்கேன். ரகுவம்சமும் நானும் வீரமான லக்ஷ்மணனும் உங்களால இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கோம். ஒரு டிஜெக்டட் சிச்சுவேஷன்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கோம். இந்த உதவிக்கு உங்களுக்கு திரும்பி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதுக்கு ஈடுணையே இல்லை, மேட்சே இல்லை. நான் இப்ப இருக்கிற நிலைமையில கிரேட்டான அதாவது மகத்தான உங்களுக்கு என்னோட ஹக்கை தவிர கொடுக்க எதுவும் இல்லை. உங்களுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. நீங்க தான் எல்லாத்துலேயும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஹனுமனை அப்படியே சந்தோஷத்துல கட்டின்றார். ராமதூதன் ஹனுமாரோட முயற்சி பெற்றுதாச்சு. ராமருக்கும் சீதைக்கும் கொஞ்சம் நிம்மதி. அவ ரெண்டு பேரும் உங்க இருக்கா எப்படி இருக்காங்கிறது அவ ரெண்டு பேருக்கும் இப்போ தெரியும். அடுத்து கர்மயுத்தம் ஆரம்பிக்க போறது. உங்க எல்லாரையும் யுத்த காண்டத்துல சந்திக்கிறோம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா சரணம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம்.